सच्चिदनंदय विश्वत्तेत तापत्रनाशाय श्रीकृष्णा वो नुम आगीषा ये वदने लक्ष्मीस वक्षसि यस्ते हृदय संविद तम नृसींहम अहम भजे जन्मा यदितरतवभस्वराट तेने ब्रह्मय आदिवे मुह्यंते यूरय तेजो वारिमृदर्गो मृषा धाम सत्यं परं धीमहि नह्यन्तरं भगवतीह समस्तकुक्षौ आत्मानमात्मनि नभो नभसीव धीराः पश्यन्ति यत्र युवयोः सुरलिङ्गिनोः किं व्युत्पादितं ह्युदरभेदि भयं यतोस्य तद्वाममुष्य परमस्य विकुण्ठभर्तुः कर्तुं प्रकृष्टमिह धीमहि मन्दधीभ्यां लोकानितो व्रजतमन्तरभाव अन्तरभावदृष्ट्या पापीयसत्रय इमे रिपवो अस्य यत्र तेषाम् इतिरितमुभावध अवधार्य घोरं तं अस्त्रपूगैः सद्यो हरेरनुचरा उरुबिभ्यतस्तत्पादा पादग्रहौ अपतताम् अतिकातरेण பிரம்மா ஹிரண்ய கஷிப்பூவனுடைய இரண்ய்சம் ஹிரண்யகி பூவனுடைய அவதாரத்தை சொல்லும் பொழுது அவளுடைய பிறப்பனுடைய பேக்ரவுண்டை அதை சொல்லும் பொழுது எப்படி சனத்குமாரர்கள் வைகுண்டத்துக்கு போனால் வைகுண்டத்துக்கு போன பொழுது வாசலில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு துவாரபாலக்கால் அதாவது ஆறு கட்டுகள் தாண்டினத்துக்கு அப்புறம் ஏழாவது கட்டு வாசலில் துவாரபாலக்கால் ரெண்டு பேரும் வந்து அவர்களை வேத்ரேன ஒரு ஒரு பரம்பு குச்சியை வச்சுட்டு தடுக்கிறார் தடுத்த உடனே இவர்களுக்கு வந்து உங்களுக்கு எப்படி இப்படி ஒரு பேத புத்தி வந்ததுங்கறத ஆச்சரியப்பட்டு கேட்கிறா சனத்குமார் அவ ரெண்டு பேருக்க பகவானுக்கு பேத புத்திங்கிறதே கிடையாதே சமஸ்த உலகத்தையும் தன்னுடைய வயிற்றில் வைத்து கொண்டிருக்கும் பகவான் அப்போ எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் எல்லாமே அவருடைய வயத்துல வந்து உங்களுக்கு இருந்து கொண்டு இருக்கும் பொழுது பகவானிடத்துல ஒரு பேதம் இல்லைங்கும் பொழுது நகி அந்தரம் பகவதி இஹ எது போல ஆகாசம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஆத்துக்குள்ள ஆகாசம் கிரகத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆகாசமோ இல்ல ஒரு ஒரு கை குப்பையில இருக்கக்கூடிய ஒரு ஆகாசமோ வெளியில இருக்கக்கூடிய மகா ஆகாசத்திலேயோ மறைஞ்சு போயிடுறது எந்த ஒரு வித்தியாசமும் இல்லையோ இல்லையோ அது போல பகவானிடத்துல எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது பகவானை தவிர வேற எதுவுமே இந்த உலகத்துல இல்லை இந்த உலகத்துல இருக்கிறது எல்லாமே பகவானுடைய வேறு வேறு ஸ்வரூபங்கள் தான் அப்படி இருக்கும் பொழுது நீங்க வந்து யார காப்பாத்தணும்னு நினைச்சுண்டு வாசல்ல நின்று தடுக்கிறேன்னு கேட்கிறார் அசுர அசுரஸ்வபாவம் இருக்குன்னு சொல்றதை விட சுரலிங்கின்னு சொல்லி அந்த தேவர்களினுடைய வேஷத்தை பூண்டு நீங்க வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேளே அத போட்டு கொண்டு ஒரு தேவன் மாதிரி வேஷம் போட்டு கொண்டு அங்க உட்காந்துருக்கேன் உதர பேதி பயம் எதா எந்த காரணத்தினாலும் உங்களுக்கு இப்படி வயத்த பழக்கிற மாதிரி ஒரு பயம் இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே நீங்க பகவானுக்கு பிரகிருஷ்டம் நல்லது பண்றோன்னு நினைச்சிட்டு ஒரு மந்த புத்தியோட நீங்க செயல்படுற காரியத்தினால இந்த லோகத்திலிருந்து வைகுண்டத்தில இருந்து கீழே கீழே இருக்கக்கூடிய பாபம் கொண்ட அந்த லோகங்களுக்கு நீங்க போகணும் எந்த இடத்துல அந்தர பாவ திருஷ்டியா அதாவது பேதபாவம் இருக்கோ அந்த வேதபாவம் இருக்கக்கூடிய ஒரு ஒரு லோகங்களுக்கு நீங்க வந்து அஹ் போவேல் இந்த மாதிரி சொன்ன உடனே இந்த மாதிரி ஒரு சாபத்தை வந்து சனத்குமாரர்கள் அஹ் கொடுத்த உடனே கோரம் தத் பிரம்மதண்டம் அனிவாரணம் அவதாரிய அவ ரெண்டு பேருக்கும் உடனே கொடுத்தோம் என்னதான் இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்தினாலதானே அவ வந்து வைகுண்ட வரைக்கும் வந்து அங்க துவாரபால இருக்கா அப்போ அந்த புத்தி அவளுக்கு இருக்கணும் இல்லையோ சடார்னு ஒரு ரிக்ரெட் அங்க வர்றது உடனே கால பிடிச்சுக்கிறான் இந்த பிரம்ம தண்டம் இந்த சனத்குமாரர்கள் தேர்ந்து வரக்கூடிய இந்த ஷாபமானது தடுக்க முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுண்டு ஹரியனுடைய அனுச்சர சேவகர்களாக இருந்த பொழுது இருந்ததுனாலதான் மிகுந்த பயத்துடன் உடனே கால விழறான் பாத கிரகம் பூயாத கோனி விழுந்த உடனே ஒரு ஒரு க்ஷணம் அவளுக்கு வந்து அந்த சனத்குமாரர்களுக்கு இவாள நம்ம வந்து சாபம் கொடுத்துட்டோமோங்கிற ஒரு ஒரு பஷாத்தாபம் இருக்கலாம் அனுதாபம் இருக்கலாம் அந்த மொமெண்ட்ல ஏன்னா அது வந்து இருக்குங்கிறத வந்து வியாசர் சொல்லல இந்த இடத்துல ஸ்ரீதர சுவாமி தான் அதை சொல்லி ஏன்னா அந்த ரிப்ளை அந்த துவாரபாலக்கால் கொடுக்கக்கூடிய ரிப்ளைய வச்சுட்டு ஸ்ரீதர சுவாமி அதை கன்க்ளூட் பண்றார் இவா காலில் விழுந்த உடனே ஒரு க்ஷணம் என்னதான் இருந்தாலும் பகவானுடைய பக்தர்கள் அவர்கள் ஆத்மஸ்வரூபத்துல தலைச்சு நிற்கக்கூடியவர்கள் அந்த நாலு பேரும் அப்படி இருக்கும் பொழுது ஒரு க்ஷணம் அந்த துவாரபாலக்கால் நமஸ்காரம் பண்ண உடனே அட நம்ம இவாளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இது பண்ணிட்டோமே ஒரு சாபத்தை கொடுத்துட்டோமே அப்படின்னு ஒரு ரிக்ரெட் இருக்கு அதுக்கு அந்த துவாரபாலக்கால் என்ன சொல்றான்னா நீங்க பண்ணது ரைட்டுன்னு சொல்லி இந்த ஸ்லோகம் அடுத்தது பூயாத் அகோனி பகவத் அகாரி தண்டஹா யோ நௌ ஹரேத சுரஹேலனம் அபி அசேஷம் மா அனுதாப கலையா பகவத் மோஹோ நௌ விரஜதோஹோ அதோ அக நீங்க பண்ணது பண்ணதுன்னு அந்த ரெண்டு துவாரபாலகாலுக்கும் காலுக்கும் சொல்றான் அகோனி அகோனி பாபம் செய்தவனிடத்தில் நீங்க ய விஹிதா எந்த ஒரு தண்டமானது நீங்க கொடுத்திருக்கே பக்தக்பிஹி அகாரி அது வந்து கரெக்டு அப்படின்னு இவர் வந்து ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட்ட சொல்றா அதாவது அபராத்தம் அஸ்மாபிகி அஹோ அபராத்தம் அஸ்மாபிகி இணுதப்பியமான பிரதி ஊச்சகுங்கிறார் ஊச்சத்துஹூ அவ ரெண்டு பேரும் வந்து அஹ் சனத்குமார் பார்த்து சொல்றா சனத்குமாரர்களுக்கு மனசுல இருக்கான் அஹோ அஸ்மாபிகி அபராத்தம் நம்ம தப்பு பண்ணிட்டோமே இந்த மாதிரி வந்து பகவானுடைய துவாரபாலக்காலுக்கு போய் நம்ம இப்படி ஒரு சாபம் கொடுத்துட்டோமே அப்படின்னு ஒரு கஷணம் சனத்குமார் மனசுல உடனே வந்துருதான் அது வந்ததுனால அவர்களை பார்த்து இந்த ரெண்டு பேர் துவாரபாலக்கால் சொல்றா அகோனி அப்படின்னா அகவதி இந்த அகோனிங்கிற பதம் வந்து இதுக்கு நம்ம வுற்பத்தி பார்த்துன்னு இருக்க முடியாது இது கரெக்டான ரூபம் இல்லை ஆனா கரெக்டான ரூபம்னு சொல்ல முடியாது அதாவது அது பாணினி பிரயோகம் இல்ல இது வந்து ஆர்ஷப் பிரயோகம் எடுத்துக்கணும் சோ அகோனிங்க அகஹான் பாபம் அகவான் சோ அகத்தை உடையவன் பாபத்தை செய்தவன் மீன்ஸ் அகவதி பாபத்தை செய்தவனிடத்தில் உச்சிதா தண்டா சேவ பக பகவத் அகாரி யா தண்டா உச்சிதா அகவ அகோனி எந்த ஒரு தண்டமானது உச்சிதமோ எந்த பனிஷ்மெண்ட் உச்சிதமோ பாபம் செய்தவனுக்கு அததான் நீங்க செஞ்சிருக்கேன் பகவத் பிஹி அகாரி தங்களால் செய்யப்பட்டது எது என்ன ஒரு தண்டனை வந்து ப்ராப்பரோ உச்சிதமோ அப்ராப்ரியேட்டோ அதை தான் நீங்க வந்து பண்ணிருக்கேன் அதனால அதுக்கு நீங்க வந்து வருத்தப்படணுங்கிற அவசியமே கிடையாது நான் அத்த பவதாம் அபராதா கஷ்டித்து இதுல வந்து எந்த ஒரு அபராதமும் தங்க தாங்கள் செய்த அபராதம் எதுவுமே கிடையாது ஏன்னா நௌ எங்களுக்கு வந்து அதனால எங்க ரெண்டு பேருக்கும் இந்த தண்டம் இருந்துட்டு போகட்டும் ஏன்னா இது வந்து யஹ சுரஹேலனம் அப்படி அசேஷம் ஹரேத சஹ தண்டா பூயாது கனெக்ஷன் கொஞ்சம் கஷ்டம் இதுல எப்படின்னா பகவத்பிஹி யஹ தண்டஹா அகாரி அசேஷம் ஹரேத எங்களுக்கு இருக்கட்டும் எந்த தண்டமானது எந்த ஒரு பனிஷ்மெண்ட் ஆனது நீங்க கொடுத்திருக்கீங்களோ எந்த தண்டனையை தங்களால் விதிக்க தண்டனை தங்களால் விதிக்கப்பட்டதோ எந்த ஒரு தண்டனையானது யக தண்டகா சுரஹேலனம் அப்படி அசேஷம் ஹரேத சுரஹேலனம்ங்கிறது வந்து ஈஸ்வர் சுரங்கிறது தேவதேவகா பகவான சொல்றது இங்க விஷ்ணுவது ஜென்ரலி நம்ம தேவர்கள்னு எடுத்துப்போம் இந்த இடத்துல சுரஹேலனம்னு சொல்லி பகவானுடைய ஆக்ஞையை மீறுவதுங்கிற ஒரு பாபத்தை கூட இது போக்கும் பகவான் சுரஹேலனம் ஹேலனம்னா ஆக்ஞா அத்திகிரமம் ஆஹ் பகவானுடைய ஒரு ஆக்ஞா அதிக்கிரமம்ங்கிற ஒரு பாபத்தை கூட போக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய இந்த தண்டனை சோ பகவானோட ஒரு ஆணை பண்றான் அந்த ஆணைய மீறிட்டா அத மீறினத்துனால என்ன ஒரு அது அதுக்கு பிராயஷ்டித்தம் வரணும் அந்த பாப்பத்தை போக்கணும் அந்த பாப்பத்தை இதுவரைக்கும் நாங்க பண்ண தப்பு இனிமே பண்ண போற தப்பா இருந்தா கூட அதை எல்லாத்தையும் தண்டமா இருக்கு இது ஆகையினால நௌ பூயாது எங்களுக்கு அந்த தண்டனையானது இருக்கட்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் இதுல ஒன்னே ஒண்ணுதான் அதோ நௌ ரெண்டு பேரும் நாங்க இப்போ கீழே கீழே போயிட்டே இருக்க போறோம் ஏன்னா மேலும் அவளை போல ஒரு பாபம் செய்தவா கிடையாதுங்கிற அளவுக்கு பாபம் அந்த ஒரு கீழ்த்தன லோகத்திற்கு போக போறான் இந்த ரெண்டு பேருமே அது போகும் பொழுது பகவானுடைய ஸ்மிருதிங்கிறது கெடாமல் இருக்கணும்னு கேட்டுக்கிறான் எப்பொழுதுமே பகவத் ஸ்மிருதி இருந்துட்டே இருக்கணும் தவ அனுதாப கலையா உங்களுடைய அந்த அனுதாபம்ங்கிறது இருக்கே அதனுடைய ஒரு போர்ஷன் அனுதாபம்னா பர்ஸ்டாத் தாபம் ஐயோ நம்ம இப்படி இவ்வளவு சாபம் குடுத்துட்டோமே அப்படின்னு ஒரு நிமிஷம் அந்த சனத்குமாரர்களுக்கு தோணித்தோல்யோ அந்த தோணின அந்த ஒரு கலையா ஒரு பிட்டு அதனுடைய ஒரு கட்டாட்சத்துனால எங்களுக்கு நீங்க வந்து என்ன இது பண்ணனும்னா அனுக்கிரகம் பண்ணனும்னா பகவத் ஸ்மிருதிக்னஹா மோகம் மா பவேத் இஹ இஹ இந்த ஒரு பாபத்தில் அல்லது இந்த ஒரு தண்டனையில் இஹ எங்கள் இருவருக்குமே வகா அனுதாப கலையா உங்களுடைய அனுதாபம் பஷாத்தாபம் அப்படிங்கிற அதனுடைய ஒரு கலையா லேசத்தினால் பகவத் ஸ்மிருதிக்னஹா க்னஹா மா பவேத் பகவானுடைய ஸ்மிருதி அதை தடுக்கும்படியாக ஸ்மிருதி க்னஹா ஸ்மிருதி ஹந்தி இது ஸ்மிருதி க்னஹா அந்த பகவான் பகவத் ஸ்மிருதிய வந்து போக்கரா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மோகம்ங்கிறது மாபவேத் இருக்க கூடாது அப்படின்னா எங்களுக்கு மோகம்ங்கிறது இருக்க கூடாது என்ன மோகம் இருக்கக்கூட மத்த எல்லா மோகமும் இருந்துடலாம் ஆனா பகவானுடைய ஸ்மிருதிய போக்குற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மோகம் இருக்கக்கூடாது அந்த ஹேட்ல கூட அதனால்தான் துவேஷ்யபாவம்னு நாரத பக்தி சூத்திரத்துல எடுத்து சொல்றாரு அவர் வந்து பல விதமா பகவான அடையறதுங்கிறதுல வந்து பாவத்துல அது ரொம்ப டிபிகல்ட் அது பாவத்துல பகவான அடையறதுங்கிறது நம்மளும் சரி நானும் தேசிக்கிறேனே நான் பகவான் அடைஞ்சிருவேனேங்கிறது கிடையாது அந்த இடத்துல அந்த எந்த விதத்துல கம்சன் வந்து எல்லா இடத்துலயும் அந்த நாராயணனை பார்த்தானோ அந்த மாதிரி ஒரு தேசிய பாவத்தோட பகவான வந்து டு ஹேட் இம் டு தட் எக்ஸ்டென்ட் தட் யூஆர் கான்ஸ்டன்ட்லி திங்கிங் ஆஃப் ஹிம் யூஆர் கன்சியூம்டு பை த தாட் ஆஃப் ஹிம் அந்த அளவுக்கு இருந்தாதான் துவேஷிய பாவத்துல முக்தி அடைய முடியும் அது வந்து அச்சீவ் பண்ணவா இவாதான் வேற யாருமே அந்த இடத்துல எக்ஸாம்பிள்ஸ் கிடையாது உங்களுக்கு அப்போ இட் இஸ் மோஸ்ட் டிஃபிகல்ட் திங் அதனாலதான் நம்ம வந்து பிரேமை பாவத்தை பிரேம பாவத்தை வந்து ரொம்ப வசத்தியா சொல்றதுங்கிறது அதுதான் அது ஒரு சுலபமான ஒரு பாத்வே நமக்கு பகவான அடையறதுக்கு வேற துவேஷ்ய பாவம் இஸ் வெரி டிஃபிகல்ட் சிசுபாலன் வந்து இன்னொரு அவதாரம் இங்க இரண்ய்சன் இரண்ய கசிப்பு ஒரு அவதாரம் ராவணன் கும்பகர்ணன் ஒரு அவதாரம் ஆஹ் சிசுபாலன் தந்தவத்ரன் கம்சன் யாரோடதுன்னு தெரியல கம்சன் இந்த இவாளுடைய அவதாரம் இல்ல இஸ் ஒன் அனதர் பெர்சன் இந்த மாதிரி ஒரு டு பி கன்சியூம் பை ஹேட் அண்ட் அந்த தோஷ பாவத்துல முக்தி அடையிறதுங்கிறது கஷ்டம் இதா கேத்துக்கறது என்னன்னா அப்படி நாங்க வந்து ஒரு ஒரு பாபத்தை செய்யக்கூடிய ஜென்மா எங்களுக்கு கிடைத்தா கூட பகவத் ஸ்ருதிக்னஹா மோகம் மா பவேது

ஏவம் ததா ஏவ பகவான் அரவிந்தநாபா சுவாநாம் விபுத்திய சத் அதிக்கிரமம் ஆர்யஹ்யா தஸ்மின் எய பரமஹம்ச மகாமுனீனாம் அன்வேஷணீயன் சகஸ்ரீஹி இப்ப பகவான் அங்க வந்துடுறார் வந்துட்டு அடுத்த அஞ்சு ஸ்லோகத்துல வந்து எப்பேற்பட்ட பகவான வந்து சனத்குமாரர்கள் அவர்கள் பார்த்தான்னுட்டு அஞ்சு ஸ்லோகங்கள் பகவானுடைய வர்ணனை இங்க வந்து அந்த மொமெண்டே ஏவ அந்த சமயத்திலேயே ஏவம் ஏவம் கும்பொழுது இந்த மாதிரி சுவானாம் தன் தன்னை சேர்ந்தவர்களுக்கு சத அதிக்கிரமம் ஒரு பெரிய அஹ் நல்ல விஷயத்துல அதாவது நல்லோர்களுக்கு ஒரு கெடுதல்ங்கிறது நடைபெறுகிறதுங்கிறது விபுத்திய ஏவம் விபுத்திய இந்த மாதிரி அவளுக்கு வந்து சனத்குமார் ஒரு அவமானம்ங்கிறது ஏற்படுறதுங்கிறத பார்த்துட்டு தெரிஞ்சுண்டு அரவிந்த நாபாகா பத்மநாபாக அரவிந்த பூவ நாபியில கொண்டிருக்கக்கூடிய பகவான் சுவானாம் தன்னை சேர்ந்தவர்களை தன்னை சேர்ந்தவர்களுடைய ஏவம் இவ்வாறு அஹ் சததிக்ரமாங்கிறது மகதிக் இங்க வந்து சு அதிக்கிரமம்னு இருக்கு சு அதிக்கிரமம் சத்து சதாம்னு எடுத்துக்கணும் உம் சரி ஓகே ஆ சத்துங்கிறதுக்கு ஸ்ரீதர சுவாமி சு அதிக்கிரமம் அபராதம் சுவானாம் தன்னை சேர்ந்தவர்களான சனத்குமாரர்கள் அது மாற்றமில்ல இதை எந்த ஒரு மகத்துக்கும் செய்யக்கூடாத ஒரு அபராதம் அதிக்கிரமம் அப்பேற்பட்ட அதிக்கிரமம் அபராதத்தை விபுத்திய அறிந்து கொண்டு ஆரிய ஹதயா ஆரிய ஹிருதயா நல்லோர்களை ஆரிய ஹிருத்யகா நல்லோர்களுக்கு ஒரு ரொம்பவும் பிடித்தமானவராக இருக்கக்கூடியவர் ஆரிய ஹிருத்யா சஜ்ஜனங்களுக்கு அஹ் மனோகரமான ஒருவர் சஜ்ஜன தட் இஸ் இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் குட் பீப்புள் டு ஜஸ்ட் கெட் அட்ராக்ட் டுவர்ட்ஸ் விஷ்ணு அந்த மாதிரி இருக்கக்கூடியவர் அவருக்கு அப்செக்டிவ் இங்க சோ அரவிந்த நாபகா தாமரை பூவை நாபியில் வைத்துக் கொண்டிருப்பவரும் ஆரிய ஹிருத்தியா ஆரியனாலே நல்லோர்கள் நோபல் பீப்புள் அர்த்தம் ஆரியங்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிருக்கேன் நினைக்கிறேன் இது வந்திருக்கு ஆரியங்கிறது இஸ் நாட் ஒரு ரேஸ் கிடையாது அது வந்து ஒரு ஜாத்தியோ காஸ்டோ அந்த மாதிரி கிடையாது ஆரியங்கிறச்சு இட் ஒன்லி மீன்ஸ் எ பர்சன் வித் நோபல் மைண்ட் ஒரு நல்ல புத்தியை உதார புத்தியை கொண்டவர்கள் ஆர் சஜ்ஜனர் பக்தர்கள் பக்தர்களுக்கு ரொம்ப பிடித்தமானவராக இருக்கக்கூடியவர் விஷ்ணு அந்த விஷ்ணுவானவர் ததா ஏவ அப்பொழுதே ஏவம் இவ்வாறு சுவானாம் தன்னை சேர்ந்தவர்களுக்கு நல்லோர்களுக்கு ஏற்படும் ஒரு அபராதம் போல் ஒரு அபராதமானது ஏற்பட்டது என்ற என்பதை விபுத்திய அறிந்து கொண்டு பகவான் வந்து சேர்ந்தார் அர்த்தம் எந்த இடத்துல சனக்குமாரர்களை வந்து தடுத்தார்களோ அந்த இடத்திற்கு தம் தேசம் யயோ வந்து சேர்ந்தார் பகவான் உடனே எப்படி வந்தாருங்கிறது தான் பாக்கி டிஸ்கிரிப்ஷன் அதாவது முனீனாம் பரமஹம்ச மகாமுனீனாம் சரணோ சலையன்னு ஸ்ரீ சஹ சஹ்ரீகி இது வந்து ஒரே வேர்டா இருக்கணும் சாரி இது ரெண்டு வேர்டா இருக்கக்கூடாது ஸ்ரீயாசகம் இல்லைன்னா சஹஸ்ரீஹின்னு அது வந்து பகவானுக்கு அட்ர்டிவா போகுது ஸ்ரீயாசகா வர்த்ததே இது சஹஸ்ரீஹி அஹ் ஸ்ரீயுடன் கூடினவராக இருக்கும் பகவான் கால்நாளியே வந்தாராம் சரணம் சாலையன்னு கால்களை நகத்திக் கொண்டு அந்த இடத்திற்கு வந்தார் சலையண்ணு கால்களை சலையண்ணு அப்படின்னா காலை நகர்த்தி கொண்டு இது எதுக்குன்னா அத்தனை அவர் வராறான் ஒண்ணு கால்நடையாவே வந்து தன்னுடைய த தன்னை சேர்ந்தவர்களுக்கு இப்படி ஒரு அபரா அபராதம் நடந்துடுத்தே அப்படின்னு அவன் கிடுகிடுன்னு இறங்கி ஓடி வந்தானு அவனு ராதாங்க ஏதோ அந்த பாரபர்னேலியாலாம் இல்ல ஏன்னா பின்னாடி இருக்கிறவ வந்து இவர் கலம்பிட்டாரேன்னு சொல்லி ஓடி எடுத்துட்டு வரலாம் இந்த சத்திரம் சாமரம் இதெல்லாத்தையும் அவர் பின்னாடியே ஓடி எடுத்துட்டு வரா அப்படின்னு அடுத்த ரெண்டு மூணு ஸ்லோகங்கள்ல இருக்கு அதனால கால்நடையாவே வரார் அப்படிங்கிறது ஒண்ணு இன்னொன்னு சுவாரஸ்யம் என்னன்னா மற்சரண தர்சன பிரதிகாத்தஜம் குரோதம் தௌ தர்ஷயு சமயிஷியாமி இவரா அப்ச துவரா வியாஜயன பத்யாமேவ ய மச்சரண தரிசனம் பிரதிகாத்தஜம் குரோதம் தகுதர்ஷன் அந்த ரெண்டு பேருக்கும் துவாரபாலகாலுக்கு என்னுடைய திருவடியை தரிசனம் பண்ணணும்ங்கிறதுக்காக தானே இந்த சனத்குமாரர்கள் வந்திருக்கா மச்சரண தரிசனம் அத நீ அதனி தடுத்தியோல்லயோ பிரதிகாத்தம் அந்த தடுத்தத்தினால ஏற்பட் எனக்கு ஒரு கோபம் வந்துருது அப்படிங்கிறாங்க என்னுடைய திருவடியை பாக்குறதுக்காக தான் அங்க வந்திருக்கா அந்த சனத்குமாரர்கள் அத நீ தடுத்த அப்படின்னு தன்னுடைய கோபத்தை வந்து அந்த ரெண்டு பேருக்கும் காமிக்கிற இல்ல கிட்டத்தட்ட பல இடங்கள்ல வந்து அங்க வந்து ஓடி வர்றதுக்கு காரணமே அதுதான் தன்னுடைய கோபத்தை அங்க வந்து காமிக்கிறாராம் இன்னொன்னு அஹ் துவரா வியாஜன பத்வியாமேவ இல்ல நான் அந்த அத போக்கணுங்கிறதுக்காக அவளுடைய ஒரு கோபத்தையும் தணிக்கணும் சமயிஷாமி அப்படின்னு சொல்லி அந்த கோபத்தை வந்து சீக்கிரம் போக்கணுங்கிறதுக்காக பகவான் ஓடி வர சனத்குமாரர்களுக்கு இருக்கக்கூடிய கோபத்தை ஸ்ரீ சாகித்யம்ங்கிறது எதுக்குன்னா நிஷ்காமான் அப்படி விபூதி பிகி பூரையித்துவா க்ஷமா பயித்தும் காமே இல்லாத அந்த சனத்குமாரர்களுக்கு ஸ்ரீயோட கூட வரேன் உனக்கு என்ன வேணுமோ அத்தனை விபூதியும் நான் தரேன் அப்படின்னு சொல்லி அவளை வந்து சந்தனப்படுத்துறதுக்காக பகவான் அங்க வந்து லக்ஷ்மியோட கூட ஓடி வரான் அந்த கணத்துல நடந்தேன் அவர்களுக்கு என்ன காமம் அங்க சனத்குமார் அவர்களுக்கு பகவானுடைய சரணாரம் உண்டிதான் அவளுக்கு அப்படி நிஷ்காமர்களாக இருந்த பொழுதிலும் அவளுக்கு வந்து எல்லா விதமான ஒரு விபூதி செல்வத்தையும் பூர்த்தி பண்ணிடுறேன்னு சொல்றதுக்காக லக்ஷ்மியோட கூட அங்க ஓடி வராறான் பகவான் அந்த இடத்துக்கு எந்த இடத்துல இவா தடுக்கப்பட்டானோ ததா ஏவ பகவான் அரவிந்தநாபா சுவாநாம் விபுத்திய அதிக்கிரமம் சத்திகிரமம் ஆர்யஹிருத்திய சாரி அந்த சரணத்துக்கு வந்து அட்ஜெக்டிவ் கொடுத்திருக்கிறது சொல்ல மறந்து போயிடு பரமஹம்ச மகாமுனீனாம் அன்வேஷணீய சரணம் அந்த திருவடி எப்படி இருக்குன்னா மகா முனிவர்களும் பரமஹம்ச பரிபராஜக சந்நியாசிகளாக இருக்கக்கூடிய மகா முனிவர்களாக இருக்கக்கூடியவர்களும் இங்க சனத்குமார்கள் எடுத்துக்க வேண்டாம் பொதுவாவே முனிவர்கள் எல்லாம் தேடக்கூடிய ஒரு சரணம் தானே அங்க வந்து இவாளுக்கு முன்னாடி காமிக்கிறதுக்காக சொல்றாரு அந்த இடத்துல அட்ஜெக்டிவ் பரமஹம்ச மகா முனி நாம் அன்வேஷணியம் எது தேடணும்னு எது கோலா இருக்கோ முனிவர்களுக்கு அந்த கோல் இங்க நடந்து வந்து முன்னாடி நிக்கிறது

அதுக்கப்புறம் தேஷாம் குரோதம் அதையும் எடுத்துக்கலாமோலியோ மச்சரண தர்சன பிரதிகாத்தஜம் கோபம் சனத்குமாரான குரோதம் சமயிஷியாமி அகம் மச்சரண தர்சனேனி திருவடியை பார்க்கணுங்கிறதுக்காக தானே அவ வந்தா அவளை தடுத்தனி அதனால அவர்களுக்கு கோபம் அந்த கோபத்தை சமயிஷியாமி அப்படின்னு தௌ தர்ஷ இது இப்படி அண்மையம் எடுத்துக்கலாமோலியோ ஓகே ஓகே அப்படின்னு அந்த அவர்களுக்கு ரெண்டு பேருக்கும் காமிக்கிறார் இந்த அவளுடைய கோபத்தை நானே தணிக்கிறேன் அவன் என் கால பாக்குறதுக்கு வந்திருக்கா சோ என் கால அவளுக்கு நான் காமிச்சு விடுறேன் திஸ் இஸ் ஹவு ஐ ட்ரீட் மை பக்தா அப்படின்னு அவர்களுக்கு okay so it's either krodham darshayan in which case it is uh, for one, bhagavan, bhagavan. Yeah. Uh, uh, hmm. or

செட்டிங் இருக்கலாம் எனக்கு அது எந்த புராணத்துல வருதுன்னு தெரியல அந்த கதை இருக்கா என்னன்னு தெரியல வரார் மகர்ஷியாவே பெரியவரர் வந்ததுனால இவரை பார்த்துட்டா தடுத்துட்டாங்கிறேல இருக்கலாம் மகர்ஷிங்கறதுனால உள்ள விட்டுருப்பா அதனால பாசிபிள் അഞ്ച് ശ്ലോകങ്ങൾ ഭഗവാനുടേ ഡിസ്ക്രിപ്ഷൻ ഭഗവാനെ കുമാരും അഞ്ച് ശ്ലോകങ്ങൾ ആഗതം ഔപകീകം സ്വപുമ്പി തേ അജക്ഷത അക്ഷ വിഷയം സ്വ സമാധി ഭഗ്യം ഹംസ വ്യജനയോഹോ ശിവ വായു ലോല്രാതപത്ര ശശി കേസര സീകരാമ്പും இந்த தித்தியா விபக்தியில இனிமே வரக்கூடியது எல்லாமே அச்சக்ஷதங்கிற இந்த வர்போட சேரப்போது அச்சக்ஷத தே அச்சக்ஷத அவர்கள் பார்த்தார்கள் அந்த நால்வருமே பார்த்தார்கள் எதை பார்த்தார்கள்னுட்டு கர்மபதம் தான் பாக்கி எல்லாமே சோ தம் அந்த பகவானை தம் து ஆகதம் வந்திருக்கக்கூடியவரை பார்த்தார்கள் மனசுல இருக்கிறவரை பார்த்துட்டே தான் இருக்கா அங்க வந்திருக்கிறவர் அப்படின்னுட்டு ஸ்பெசிபிக்கா போடுறார் ஏன்னா மூர்த்தி ஸ்வரூபமா அங்க வரக்கூடியவர் அவர் இல்லைன்னா தினம் தினம் எப்பொழுதுமே ஒவ்வொரு க்ஷணமும் மனசுல தியானம் பண்ணிட்டு இருக்கா மனசுல அந்த பகவானுடைய மூர்த்திய பார்த்துட்டு தான் இருக்கா அதனாலதான் தம் ஆகத்தம் தூ அப்படின்னு அந்த அந்த தூங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணி இருக்கிறதே இந்த இடத்துல வந்து எப்பொழுதுமே பார்த்துட்டு இருக்கக்கூடியவாதான் ஆனா இந்த இடத்துல வந்திருக்கக்கூடியவருடைய அழக பாக்குற மூர்த்தி வெளியில வந்திருக்க கூடியவரை பார்க்கிறார்கள் ஆகத்தம் தம் வந்திருக்க கூடியவர் மேலும் பிரதிகிருத ஔபய்கம் பிகி பிரதிகிருத ஔபய்கம் ஸ்வ தன்னுடைய அஹ் மனிதர்கள் அதாவது தன்னுடைய அந்த பரிவார கூட்டங்கள் எல்லாம் இருக்காங்களே சேவகர்கள் அவர்களால் பிரதிகிருத எடுத்து வரப்பட்ட ஔபயிக்கம் ஔப்பயக்கம்னா நடந்து போகும் பொழுது என்னென்ன உச்சிதமான விஷயங்கள் உண்டோ அதெல்லாம் கையில தூக்கிட்டு வரா கால்ல ஒரு செருப்பு போட்டுக்கணும் தலையில ஒரு கொடையை வச்சுக்கணும் இதெல்லாம் இல்லாத அதை வந்து கூட வர பரிவாரகங்கள்லாம் வந்து கையில தூக்கிட்டு வரலாம் ஸ்வ தன்னுடைய பரிவார ஜனங்களினால் பிரதிகிருத ஔபய்கம் சீக்கிரம் சீக்கிரமாகவே பிரதிகிருதம் ஆனீதம் எடுத்து வரப்பட்ட ஔபைக்கம் கமன உச்சிதம் சத்ர பாதுகாதி சத்திர கொடை பாதுகம் காலில் போட்டுக்கிற செருப்பு இதெல்லாம் இந்த பாதுகைகள் எல்லாத்தையும் அவ கையில தூக்கிட்டு வரானா கூட இருக்கக்கூடிய பரிசாரகா அப்படிப்பட்டவரும் அக்ஷ விஷயம் ஸ்வசமாதி பாக்கியம் அக்ஷ விஷயம் ஸ்வசமாதி பாக்யம் தன்னுடைய சமாதியினால பாக்யம் பஜனீயம் பலம் எது பிரம்ம ததேவ அக்ஷ விஷயம் தன்னுடைய சமாதியினுடைய கோலா யார சோ சமாதி பாக்யம் பாக்யம்னா பஜனீய யோக்கியம் பலம் எது அடைய பெறுகின்ற ஒரு பலனாக தன்னுடைய சமாதியினால் எந்த ஒரு பலன் அடையப் பெறுமோ அந்த பலன் ஆன பிரம்மஸ்வரூபமே இங்கு அக்ஷ விஷயம் கண்ணுக்கு விஷயமாக வந்துருத்தும் இந்திரிய விஷயமாகவே ஆயிடுத்து சோ ஸோ சமாதி பாக்யம் தன்னுடைய சமாதியினுடைய கோலா இருக்கக்கூடிய பிரம்மம் இங்க உருவெடுத்து கண் முன் கண்ணுக்கு விஷய கோலாக வந்து அக்ஷ விஷயம் அதுக்கப்புறம் இது மொத்தமும் ஒரே அட்ஜெக்டிவா போறது அங்க வந்து சைடுல ரெண்டு பேர் ஒரு அன்னபக்ஷியனுடைய அழகை கொண்டதான ஒரு சாமரத்தை வீசரா வியஜனம் வியஜனங்கிறது சாமரம் அந்த ஃபேன் அது எப்படி இருக்கு ஹம்ச வியஜனையோகோ அந்த அன்னபக்ஷியினுடைய அழகை சிவவாயு நல்ல மங்களகரமான ஒரு காற்று அதுல இருந்து அடிக்கிறது அவசராங்க ஓ கையில ரெண்டு பேர் தூக்கிண்டு வரா ரெண்டு பேர் சைடுல வீசிண்டு வரா சாமரத்தை அந்த சாமரத்துல இருந்து வரக்கூடிய ஆஹ் வாயு காற்று அந்த காற்றுனால லோலது அசைகின்ற சுப்ர ஆதபத்திரம் அந்த கொடை வெண்கொற்ற கொடை இல்லையோ அது அந்த சுப்ர ஆதபத்திரம் அதிலிருந்து வரக்கூடிய தொங்குகின்ற ஒரு கேசரம் கேசரங்கிறது அந்த அஹ் சைடுல வந்து ஒரு முத்து மாதிரி தொங்கும் போலி அந்த கொடையில எல்லாம் வந்து சாதாரணமா இருக்காது சைட்ல இருந்து ஒரு குஞ்சலம் மாதிரி ஒவ்வொரு இதுல இருந்தும் உங்களுக்கு தொங்கும் அது முத்து அது பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா சசி கேசர கேசரனா தொங்கட்டான் கேசராக சோ சந்திரனை போல் இருக்கக்கூடிய முத்துக்கள் அந்த தொங்கட்டான் மாதிரி அந்த கொடையில இருந்து தொங்கின்றிருக்கு முக்தாகார விளம்பாகா முத்துக்களினுடைய தொ தொங்கட்டான் அந்த கொடையில் இருக்கின்றன அதிலிருந்து வழிகின்றது நிஜமா வழியல அதுல இருந்து ஏதோ டிராப்லெட்ஸ் வழியறதாம் அம்பு கணகா சீக்கரகா அம்பு கணகா அந்த அது பாக்குறதுக்கு வந்து அம்பு கணம் மாதிரி இருக்கு இந்த ஆத்தபத் ஆத்தபத்ரமேவ சசி ஆ ஓகே சோ கொடை வந்து மூன் சந்திரன் மாதிரி இருக்கு அந்த கொடையில இருந்து தொங்கக்கூடிய முத்து தொங்கட்டான்கள்லாம் பாக்குறதுக்கு சந்திரன்ல இருந்து வரக்கூடிய சீத்தலமான ஜலம் போல இருக்கான் சீகர அம்பு இதை கொண்டவரான பகவான் இது என்னன்னா இமேஜின் பண்ணணும் எப்படி உங்களுக்கு வந்து சந்திரன் இருக்கு சந்திரன்ல அமிர்த பூர்ணமான சந்திரன் பேரு அப்போ அந்த சந்திர ஒளியில நம்ம நிற்கும் பொழுது அந்த அமிர்தத்தினுடைய ஒரு திவிலைகள் நம்ம மேல படுறது அதனாலதான் நமக்கு வந்து ஒரு ஒரு கணம் அந்த சந்தோஷம் ஏற்படுறது சந்திரனை பார்க்கும் பொழுது இங்கே அந்த சுப்ர ஆதபத்திரம்ங்கிறது தான் உங்களுக்கு சந்திரன் போல இருக்கு அதுல இருந்து வரக்கூடிய அந்த தொங்கக்கூடிய முத்துக்கள் தான் பாக்குறதுக்கு அந்த திவிலைகள் ஜலபிந்து மாதிரி இருக்கு சோ சீக்கர அம்பு நல்ல ஒரு குளுமையான ஜலங்கள் இத வந்து இத அசைகிறது விச் மீன்ஸ் அங்க பக்கத்துல சாமரத்தை வச்சு அவ வீசும் பொழுது அதுல இருந்து வரக்கூடிய சிவ வாயு மங்களகரமான ஒரு அழகான காற்றினால் பெறுகின்றதான அந்த முத்துக்கள் இப்போ உங்களுக்கு வந்து ஜல திவிளைகள் கீழே விழும் பொழுது பக்கத்துல ஒரு காத்து அடிச்சுதுன்னு நம்ம மேல சாரல் படுமா இல்லையா அப்போ பகவானுடைய அந்த வெண்கொற்ற கொடை போல இருக்கு அதுல இருந்து வரக்கூடிய தொங்கட்டான் அதுல அதுல காத்து அடிச்சு இந்த இந்த சனத்குமாரர்கள் துவாரபாலகர்கள் மேலயும் ஒரு ஒரு சாரல் அடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த பகவான் வந்த கையோட அந்த ஆட்டத்தோட வரும் பொழுது நமக்கு இங்க சந்தோஷமா இருக்கும் இது ஒரு இதுல வந்து அஹ் உற்சவத்துல பாத்தீங்கன்னா நிறைய நான் அதிகார நந்தி பாத்ததுனால சொல்றேன் அந்த இடத்துல முதல்ல வந்து பிள்ளையார ஐசிண்டு போகிறச்சே ஒரு டான்ஸ் ஆடிட்டு போவான் அதுல வந்து அத பஸ்ட் அந்த பிள்ளையார் டான்ஸை பார்த்த உடனே நமக்கு இங்க சந்தோஷமா இருக்கும் என்ன நம்மள பார்த்து வரல ஆனாலும் என்னமோ அதை பார்த்த உடனே ஒரு ஹாப்பினஸ் அது போல இங்க அந்த அந்த ஒரு சாரல் அடிச்சா மாதிரி அந்த ஒரு அனுகிரகம் நமக்கு வந்து ஒரு ஒரு குஷி ஏற்படும் அததான் இங்க சொல்றாரு பகவான் வந்துட்டாரோ அந்த இடத்துக்கு அப்ப இனிமே இந்த பிரச்சனையே இருக்காது ஏதோ ஒரு சொல்யூஷன் வந்துருங்கிற ஒரு மைண்ட்ல இருக்கும் இல்லையா அவளுக்கும் து ஆகதம் தே அக்ஷ விஷயம் அவளுக்கு பாக்யம் ஹம்சஸ்ரீயோகோ வியஜனயோகோ சிவவாயு லோல சுப்ராத பத்ர சசி கேசர சீக்கராம்பு ஓகே அடுத்தது அஹ் कृत्नप्रसादुख अधाम स्नेहावलोक स्नेहावलोककलया हृदि संस्पृशन्तं श्यामे पृथौ उरसि शोभितया श्रिया स्वश्चूडामणिं सुभगयन्तम् इव आत्मधिष्ण्यं स्पृहणीयधाम तनिवञ्च அட்ஜெக்டிவா போறது ஆஹ் சேர்ந்து போட வேண்டாம் அவலோக கலையாங்கிறது தனியா எடுத்துக்கணும் கிருஷ்ண பிரசாத சுமுகம் ஆஹ் இது எல்லாமே திவித்தியா விபக்தியில இருக்கு ஆஹ் முந்தின ஸ்லோகத்துல தம் தே அச்சத அவர்கள் பார்த்தார்கள் அப்படிங்கறதுல அன்மயம் பண்ண போறோம் சோ பிரசாத சுமுகம் பிரசாத சுமுகம் கிருஷ்ண கிருஷ்ணங்குவாரபாலகா முனிவிருந்தகா எல்லாருக்கும் பிரசாதத்தை கொடுத்து பிரசாதம் கொடுப்பதில் சுமுகா ரொம்ப ஒரு சுமூகமா இருக்க நல்ல ஒரு முகத்தை கொண்டவராக இருக்கார் வெரி குட் ஃபேஸ் சுமூகமா இருக்கிறதுன்னு நம்ம சொல்றோம் தமிழ்ல சுமுகம்தான் அது அதாவது இப்ப ஹேஸ் அ பிளசன்ட் ஃபேஸ் ஹி அப்ரோச்சஸ் இட் இன் அ வெரி பிளசன்ட் மேனர் அதுதான் சுமுகம்னு அர்த்தம் சோ பிரசாதே சுமுகம்னா அபிமுகம் ஹி அந்த பிரசாதம் செய்வதில் அபிமுகம் அதில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவராக இருக்கார் அங்க இருக்கிறவர் அதனால தானே இப்போ ஓடி வந்திருக்கிற அவர் ஸோ துவரை அசீக்கிரமா அவர் வந்து இப்ப சரணவு சலையன்னு அங்க வந்ததுக்கு காரணமே என்ன கிறிஸ்ன அங்க அசம்பிள் ஆயிருக்கக்கூடிய எல்லாருக்குமே சனத்குமாரர்களுக்கும் சரி துவாரபாதகளுக்கும் சரி பிரசாத சுமுகம் பிரசாதத்தை கொடுப்பதில் கொடுப்பதை நோக்கி இருக்கக்கூடியவராக இருக்கும் பகவான் அந்த பகவானை பார்த்தா ஸ்பிருகணிய தாம அவருடைய தாம இருப்பிடம் அவர் என்ன என்ன மாதிரி ஒரு இருப்பிடம்னா ஸ்பிருகணிய அஹ் ஆசைப்படுகின்றதான குணங்களுக்கு இருப்பிடமாக இருக்க நமக்கு வேணுங்கிற குணமெல்லாம் அவர்கிட்ட இருக்கு

இது ஒண்ணுமே இல்லன்னு ஒரு தானம் கொடுக்கிற குணம் இருக்கணும்னு ஆசைப்படுற அளவுக்கு பகவான் இடத்துல குவாலிட்டி ஆஸ்பெக்ட் ஆஹ் ஸ்பிருகணீய தாம ஸ்பிருகணியானாம் குணானாம் ஆசைப்படுகின்றதான குணங்களிற்கு தாம இருப்பிடமாக இருக்கக்கூடியவர் அடுத்தது அவலோக கலையா ஹிருதி ஸ்பிரிசந்தம் கலையாத்தினால் பார்ப்பது அந்த ஸ்பிருஷந்தம் ஹிருதிய அப்படியே சந்தோஷப்படுத்துறது ஒரு கடாட்சம் படுறது அந்த கடாக்சத்தினால அந்த கடாட்சம் எப்படி இருக்குன்னா குரோத பார்வை இல்ல ஸ்னேகத்தினால பார்க்கக்கூடிய ஒரு பார்வை அதனுடைய ஒரு போர்ஷன் அதனால கடாட்சம் தன்னுடைய ஸ்னேகபூர்வகமான பார்வையின் கட்டாக்சத்தினால் அப்படின்னா அந்த ஒரு அம்சத்தினால் ஹிருதி ஸ்பிருஷந்தம் ஹிருதயத்தில் சந்தோஷத்தை உண்டு பண்ணுகின்றவர் சம்ஸ்பிருஷந்தம் நன்கு தொடுகின்றவர் அதாவது ஹார்ட் அப்படின்னா என்ன அது வந்து மனசை வந்து தொட்டு அது ஒரு ஒரு இட் இட் மேக்ஸ் அ கிரேட் எஃபெக்ட் இன் மைண்ட் அப்படி பண்றார் அவருடைய பார்வையினால அப்புறம் ஷியாமே பிரிதவ் உரசி சோபிதயா ஸ்ரீயா சுவசூடாமணி சுபகயந்தம் இவ ஆத்ம திருஷ்ணியம் இங்க வந்து ஷியாமே பிருத் உரசி பிருத்து ப்ரிதவ் உரசி எல்லாமே அந்த உரசுங்கிற சப்தத்துக்கு தான் அட்ஜெக்டிவா போறது சியாமே நல்ல கருத்த மார்பு பிருத் உரசி சோ பிருதவ் நல்லம் பெருத்த மார்பு அப்படி இருக்கக்கூடிய மார்பில் வக்ஷஸ் செஸ்ட்ல வந்து சோபிதையா ஸ்ரீயா அழகா விளங்கக்கூடிய ஸ்ரீ லக்ஷ்மியினால் தன்னுடைய வைகுண்டத்தை அழகுபடுத்திக் கொண்டு ஆத்ம திஷ்ணியம் தன்னுடைய இருப்பிடத்தை சுபகயந்தம் அழகுபடுத்துபவர் போல் இருக்கக்கூடியவர் அந்த இவங்கிறது வந்து இங்க உபமா உத்ரேக்ஷா எதுவுமே இல்லை ஸ்ரீயோட கூட இருந்துட்டு அவர் அப்படியே இந்த வைகுண்டத்துக்கே ஒரு ஒரு ஜுவல் மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்ற சுபகை எந்தம்னா அதை இன்னும் அழகுபடுத்திக் கொண்டு இருக்கிறார் பேர்பட்ட வைகுண்டம் அது ஆத்மதிஷ்ணியம்ங்கிறதுக்கு அப்செக்டிவ் என்னன்னா சூடாமணின் ஸ்வகான ஸ்வர்கம் ஸ்வர்க்கத்திற்கு சூடாமணி போல் விளங்கக்கூடிய வைகுண்டம் இங்க ஸ்வர்க்கம்னுட்டு வெறும்ன ஓ அந்த அந்த தேவர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஸ்வர்க்கத்தை மாத்திரம் எடுத்துட்டு அதுக்கு சூடாமணி போல இருக்கக்கூடிய வைகுண்டம்னு எடுத்துக்காதீங்க அப்ப வைகுண்டம்த்கு மேல மஹர்ஜனம் சத்தியலோகம் எல்லாம் இருக்கிற மாதிரி நமக்கு தோணி போயிடும் அப்படி இல்லைங்க அததான் வந்து ஸ்ரீதர சுவாமி சொல்ற திரைலோக்கிய விவக்சா பக்ஷே சத்தியலோக பரியந்தகா ஸ்வர்கான்னு எடுத்துக்கிற அதாவது பாத்தாளம் பூமி ஸ்வர்கம்னு மூணா பிரிக்கரிச்சு இந்த ஈரேழு பதினான்கு லோகங்களும் அதுல அடங்கிடுறது என்ன மாதிரி எடுத்துக்கணும் அதனா நம்ம பூமிங்கிறது ஒரு லோகம் அத்தலை விதல சுத்தல பாத்தால அந்த ஏழையும் வந்து பாத்தாளம்னு எடுத்துட்டு அதோலோகம்னு எடுத்துண்டு மேல ஸ்வர்லோகம்ங்கிறது சத்தியலோக பரியந்தம் ஸ்வர்கம்னு சொல்றோம் அந்த விதத்துல ஏன்னா மூணு லோகம் அப்படிங்கிற பட்சத்துல சொல்லும் பொழுது நம்ம இப்படி சொல்லணும் பகவான் மூணு லோகத்துக்கும் அதிபதியா இருக்காருன்னா வெறும் பூர்புவ புவ ஸ்வகாக்கு மாத்திரம் அதிபதினு அர்த்தம் இல்ல இந்த மேல இருக்கக்கூடிய ஏழு லோகங்கள் விச் இஸ் கால்டு ஸ்வர்கோகம் அது ஒரு லோகம் பூலோகம் அது இரண்டாவது லோகம் மூணாவது லோகமான பாதாள லோகங்கள் ஏழு லோகங்களையும் சேர்த்து பாத்தாளம்னு சொல்லி ஒரு லோகம் அப்படி மூணு லோக பட்சத்துல நம்ம வந்து சத்தியலோக பர்யந்தம் இருக்கக்கூடிய சொர்க்கம் அந்த சொர்க்கத்துக்கு சூடாமணி போல விளங்கக்கூடியதான வைகுண்டம் ஏன்னா சத்தியலோகத்தையும் தாண்டி பகவானுடைய வைகுண்டம்ங்கிறது இருக்கு அந்த சுசிய சூடாமணிவது ஸ்திதம் ஸ்வதிஷ்ணியம் ஸ்வ ஆத்மதிஷ்ணியம் வைகுண்டம் சுபகயந்தம் இவ அத வந்து அழகுபடுத்துகின்றவர் நிஜமாவே அழகுபடுத்துறார் அது அதுபோல அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்காதீங்கோ இவங்கிறது வாக்கிய அலங்காரம்னு பேரு இட் இஸ் ஜஸ்ட் இந்த வாக்கியத்தை அழகு பண்றதுக்காக இருக்கக்கூடியதை தவிர அது அலங்காரம் கிடையாது सुकृत्स्नप्रसादसुमुखम् स्पृहणीयधाम स्नेहावलोककलया हृदि संस्पृशन्तम् श्यामे पृथ्वौ उरसि शोभितया श्रिया स्वश्चूडामणिं सुबगयन्तमिव आत्मधृष्ण्यन् पीतांशुके पृथुनितम्बिनि विस्फुरन्त्या काञ्च्या अलिभिः विरुतया वनमालया च वल्गुप्रकोष्ठवलयम् विनता विनतासुतांसे विन्यस्तहस्तमितरेण धुनानमब्जम् ஒரு கையை இந்த பக்கம் வந்து க இடுப்புல வந்து பீதாம்பரம் பீதாம்சுகே பிரிது நிதம்பினி பிரிது இடுப்பில் பீதாம்சுகம் பீதாம்பரத்தை கட்டின் இருக்கார் அம்சுகன்னு வஸ்திரம் பீத்த மஞ்சள் கலர்ல ஒரு வஸ்திரத்தை கட்டின் இருக்கார் ஆஹ் காஞ்சியா ஸ்புரந்தியா காஞ்சியா சாரி பீதாம் பிரிது நிதம்பினி பீதாம் காஞ்சியா விஸ்புரந்தியா அப்படி அதுக்கப்புறம் போய் அன்வைக்கிறது சகிதா சகா தம் அச்சக்ரத அங்க போய் அன்வைக்கணும் ஓகே சோ பிரிது நிதம்பினி பெருத்த இடுப்பில் பீதாம் சுகே பீத்த வஸ்திரத்தில் அஹ் விஸ்புரந்தியா காஞ்சியா அப்படியே பிரகாசிக்கின்ற ஒரு காஞ்சி காஞ்சிங்கிறது அந்த ஒட்டியானம் பிரகாசிக்கின்ற ஒரு ஒட்டியானமானது இருக்கிறது அந்த ஒட்டியானத்துடன் வருகின்றவரான விஷ்ணுவை பார்த்தார்கள் அலிபிகி விருதையா வனமாலையா ஆகதம் தம் எல்லாம் ஆகதம் தம்ங்கிறதோட அன்வைச்சுக்கலாம் சோ அலிபிகி மதுகரங்கள் பிரமரங்கள் வண்டு வண்டுகளினால் விருதையா சத்தமிடப்பட்டதான வனமாலையா அவர் கழுத்துல வந்து ஒரு வனமாலையை போட்டு அந்த வனமாலையினுடைய வாசனைக்கு உங்களுக்கு வந்து அலிபிகி சப்தமிடப்பட்டதான ஒரு வனமாலா அந்த வனமாலையுடன் கூடினவராக இருக்கும் அவர் பகவான் அல்லது வந்தவரான பகவானை பார்த்தார்கள் வல்கு பிரகோஷ்ட வலயம் கை அந்த கை எப்படி இருக்குன்னா நிறைய வளையல்ல போட்டு இருக்கார் வல்கு அழகாக இருக்கக்கூடிய பிரகோஷ்டேஷு வல்குஷு பிரகோஷ்டேஷு பிரகோஷ்டம்னா பிரகோஷ்டம் இந்த இடத்துல இருக்கக்கூடிய அதாவது அந்த மணிக்கட்டு இருக்கும் எல்போ ஆஹ் எல்போ பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த வளையம் சொல்ற சோ வளையம் வந்து ஜென்ரலி அங்க மேல இந்த இடத்துல போட்டுக்க கூடியது நாட் நம்ம போட்டுக்கிற அந்த வளையல் மாதிரி இல்ல கடா மாதிரி நல்ல மேல போட்டுக்க கூடிய ஒரு அலங்கார பொருளை சொல்றது சோ வல்கு அழகான பிரகோஷ்டேஷு எதுக்கு ப்ளூரல் போட்டிருக்காரு நாலு புஜங்கள் நாலு கைகளிலும் அந்த இடத்துக்கு பக்கத்துல போட்டு வளையம் நிறைய வளையல்களை போட்டு இருக்கார் பகவான் அதுக்கப்புறம் ஒரு கை வந்து என்னன்னா விநியஸ்தம் சுதாம்சே விநியஸ்தம் கருடன் கருடன் பக்கத்துல வந்து ஓடி வந்திருக்கான் வினதா சுதா அவனுடைய அம்சே பட்டையில ஒரு கை ரெஸ்டிங் இன்னொரு கையில தாமரை பூவை அப்படி சுழட்டின்னு இருக்கார் ஈதரேன அப்ஜம் துனானம் இதரேன இன்னொரு கையினால் அப்ஜம் தாவரை பூவை துணானம் அப்படி சுத்தின்றே வந்து நிக்கிறார் அவசரமா இருந்தாலும் அதுல ஒரு ஒரு ஆயாசம் இருக்கும் இல்லையோ அந்த இடத்துல பகவான்கிறதுனால வெளியில தோற்றம் பண்ணா ஒரு அவசரத்தோட வந்து நிக்கிறாருங்கிறது இருக்கும் ஆனா அதுலயும் ஒரு அழகு நம்ம எல்லாம் வந்து அரக்கப்பறக்க ஓடி வந்தோம்னா நமக்கு வந்து பாக்குறதுக்கே முடியாது பகவான் வர்றதுல ஒரு அழகு இருக்குங்கிறதுக்கு டிஸ்கிரைப் பண்ணின்னு வர்றாரு

வித்யுத் மகர குண்டல மண்டன அருக கண்டஸ்தல உன்னச முகம் அவர் அப்படியே வந்து தன்னுடைய காந்தியினால வித்யுத் கஷிபன்னு அப்படியே பளிச்சுன்னு ஒரு மின்னல வந்து தெரிச்சுண்டு வரா மாதிரி இருக்கு அப்படி இருக்கக்கூடிய மகர குண்டலம் இது வந்து ஒரே வேர்டா இருக்கணும் வித்யுத் கஷிபன் மகர குண்டலன்னு இருக்கணும் ஆஹ் மின்னலை அஹ் தூக்கி மின்னலை எரிகின்றதான மகர குண்டலம் கா காதுல போட்டு இருக்கக்கூடிய குண்டலம் அவருக்கு உம் ஆமா வித்யுபு போல சேத்து இருக்கணும் ஒரே இருக்கணும் அந்த இடத்துல வித்யுத்து மின்னலை எறிகின்றதான மகர குண்டலம் மகர குண்டலத்தை போட்டு கொண்டிருக்க கூடியவர் அந்த மண்டன அருக கண்டஸ்தலம் அந்த மகர குண்டலத்தை வந்து அவருடைய சீக்ஸ் எப்படி இருக்குன்னா கண்டஸ்தலம் அந்த கன்ன பிரதேசம் வந்து இட் இஸ் டு ஒரு ஒரு குண்டலத்தினால அலங்கரிக்க தகுந்ததான ஒரு கன்னப்பிரதேசமா இருக்கு அவரோடது அந்த மகரகுண்டலம் எப்படி இருக்குன்னா அப்படியே அது வந்து இப்படியும் அப்படியும் அசைங்கறத்தினால மின்னலை வந்து போடுற மாதிரி இருக்கான் மினுமினுக்கிறது சோ மின்னலை தெரிக்கின்றதாக இருக்கும் மகரகுண்டலத்தினால் மகரகுண்டலத்தினுடைய மண்டன அலங்கரணத்தை அருக அதை வைத்து கொண்டிருக்கும் ஒரு கண்டஸ்தலம் கன்னப்பிரதேசம் அதனுடன் உன் நச நல்ல ஒரு அஹ் இது தீர்க்கமான மூக்கை கொண்டதான முகம் அவருடைய முகம் பகவானுடைய முகம் உன் நச நசனா மூக்கு சோ நல்ல மேல் நோக்கி இருக்கக்கூடிய மூக்கை கொண்டதான ஒரு முகத்தை கொண்டவர் பகவான் மணிமத் கிரீட்டம் தலையில வந்து அப்படியே ரத்தனத்தினால இழைக்கப்பட்ட ஒரு கிரீட்டத்தை போட்டுருக்கர் தோர்தண்ட சண்ட விவரே ஹரதா பரார்த்திய ஹாரேன கந்தரகதேன கௌஸ்துபேனச்ச யுக்தம் இவர் வந்து தோர்தண்ட ஷண்ட் ஷண்டம்னா சமூகம் நாலு நாலு தோழ்பட்டைகள் இருக்கு அதனால தோர்தண்ட ஷண்ட அந்த தோழ்பட்டைகளுடைய சமூகம் அதனுடைய விவரம் விவரம்னா நடுவுல இருக்கக்கூடிய பிரதேசம் விவரம் மத்திய அதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு அஹ் கௌஸ்துப மணிங்கிறத இருக்க ஹாரம் முதல்ல பரார்த்திய ஹாரம் ஒரு பெரிய ஹாரத்தை போட்டு இருக்கார் பராத்தியம்னா விலை உயர்ந்த ஒரு ஹாரம் அந்த தோர்தண்ட விவரே ஹரதா பரார்த்திய ஹாரேன தோள்பட்டைகளினுடைய நடுப்பகுதியில் அதாவது மார்பில் ஹரதா ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய விலை உயர்ந்த ஒரு ஹாரத்துடன் இருப்பவரும் கந்தரகதேன கழுத்தில் இருக்கக்கூடிய கௌஸ்துபேன கௌஸ்துபமணியுடன் கூடினவரும் ஆன பகவானை பார்த்தார்கள் சரியா

धन्यवाद थैंक यू धन्यवाद भाव